ஆசா ஞான சம்பந்தன். பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ்ல ஆளங்கால் பட்டவர், திறனாய்வு என்பதை உருவாக்கி காட்டியவர். ஒரு பக்கம் கம்பன், ஒரு பக்கம் சேர்க்கிறார். இலங்கைக்கு போயிருந்தார் ஆசா ஞான சம்பந்தம். இலங்கையிலே சொற்பொழிவு. ஆசாஞ்யாவுக்கு வயசு கிட்டத்தட்ட 30 வயசுக்கு உள்ள இருக்கும். அப்போ அப்பாவோட சண்டை போட்டு காதல் கல்யாணம். அவங்க அப்பா பெரிய புராணத்தில் சக்கரவர்த்தி, பெருஞ்சல் வடக்கனார் சரவண முதலியார். சரவண முதலியார் மாதிரி பெரிய புராணம் பேசுறதுக்கு ஆள் கிடையாது, அவ்வளவு பெரியவர் அவங்க அப்பா. இவர் காதல் கல்யாணம் அப்பா ஒத்துக்கல, கல்யாணம் பண்ணிவிட்டார். வெளியில வேலைக்கும் வந்துட்டார். அதோட இலங்கையில பேசுறதுக்கு போனார். முத நாள் பேசிட்டார், ராத்திரி படுத்தார், தூங்கினார். காலம் வர எழுந்திருச்சார், ஆனார் தொண்டையில சத்தமே வரல. இங்க மாட்டிருச்சு, ஒண்ணும் புரியல, பேச்சு வரமாட்டேங்குது, காத்துத்தான் வருது. இவருக்கு பொழப்பே தொண்டைதான். எங்களுக்கெல்லாம் உயிர் எங்க இருக்கு தெரியுமா? தொண்டையில தான் இருக்கு. தொண்டை கட்டினால் எங்கள் தொண்டை கட்டி விடுவார்கள், சரிதானே? உயிர் தொண்டையில இருக்கு. அப்பாவை விரோதம் பண்ணிட்டு கல்யாணம் வேற பண்ணியாச்சு. என் சம்பாத்தியத்தை நம்பி இந்த பொண்டாட்டி வந்திருக்கான். பேராசிரியருக்கு தொண்டை போச்சுன்னா எங்கே அவர் இருக்க முடியும்? பொழப்பு நடத்த வேண்டாம், கண்ணீர் விட்டு அழுதார். டாக்டர் வந்து பார்த்தார், அவ்வளவுதான், மெட்ராஸுக்கு அனுப்புங்க. 30 வயசு தவிக்கிறார். ஒரு பெரியவர் சொன்னார், இங்க ஒரு மகான் இருக்கிறார், அந்த மகானை போய் பாருங்கள். அந்த மகான் படம் அங்க மாட்டி இருக்கு. யோக சுவாமிகள், எப்பவோ முடிந்து போன காரியம். யோக சுவாமிகள், அவர் காலில் போய் விடு. ஆசா ஞான சம்பந்தம் யோக சுவாமிகள் காலில் போய் விழுந்தார். பரமஞானி இப்படியே பார்த்தார், ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளவுதான், தொண்டை பேச வந்துருச்சு. நான் வார்த்தையை கொஞ்சம் மாத்துறேன். சேர்க்கிழானையும் கம்பனையும் நாம தானே ஆய்வு செய்யணும். கொஞ்சம் போல மாத்தி இருக்கேன். அவர் சொன்ன வார்த்தை வேற. சித்தர்கள் வார்த்தை கொஞ்சம் கடுமையா இருக்கும், ஆனா பொருள் புரிஞ்சுக்கணும். யோக சுவாமி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சேர்க்கிழானையும் கம்பனையும் நாம தானே வெட்டி புதைக்கணும். இன்னும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? சித்தர்கள் வார்த்தை அப்படித்தான் இருக்கும், உள்ள அர்த்தம் இருக்கும். சித்தம் போக்கு, சிவம் போக்கு. தொண்டை பேச வச்சிருந்துங்க, பேச வந்துருச்சு. ஆசாஞ்யா எழுதுறார், என் பேச்சுக்கு அடிப்படை போட்டு கொடுத்தவர் யோக சுவாமிகள். இருங்க, இப்ப நான் கதைக்கு வரேன். பின்னால கொஞ்ச காலம் ஆச்சு. அப்பாவுக்கும் பையனுக்கும் சமரசம் ஆயிடுச்சு. அவங்க அப்பா சரவண முதலியார் மரணப்படுக்கையில கிடக்கிறார். வியாதி. சென்னையில டாக்டர் குருசாமி முதலியார். இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி, நான் ஒன்னும் கதை சொல்லல. நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ, இந்த நிகழ்ச்சிகள் நடந்தது அவ்வளவு உண்மை. டாக்டர் குருசாமி முதலியார் சென்னையில பெரிய மருத்துவர். அவர் செலவு வச்சிருக்காங்க இப்போ ஆஸ்பத்திரியில, ஜெனரல் ஆஸ்பத்திரியில. அவரு உள்ள பூஜை பண்ணுவார், பல பேர் வாசப்படல நிற்பாங்க. பூஜையை முடிச்சுட்டு கதவை திறப்பார் பெரிய டாக்டர். எல்லாம் கும்பிடுவாங்க, ஒவ்வொருத்தனா வருவார். நீ நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு வா, நீ வீட்டுக்கு போயிரு, அவ்வளவுதான். நீ 10 நாளைக்கு அப்புறம் வா. ஏதோ அருள் வாக்கு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே போயிடுவார். இன்னைக்கு மாதிரி அந்த டெஸ்ட் பண்ணு, இந்த டெஸ்ட் பண்ணு, ஒரு 50,000 வெள்ளியை தீர்த்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒண்ணுமில்லையும் பார். இவர் சொல்லுவார், எங்கிட்டையும் ஒண்ணுமில்லையும் பார். அப்படி எல்லாம் கிடையாது சார். டாக்டர்கிட்ட போற பொழுது கவனமால இருக்கணும். அந்த டாக்டர் புண்ணியவன். காரக்குடியில டாக்டர் அடகப்ப செட்டியார்னு ஒரு பெரிய வள்ளல். அவளது காசையும் அள்ளி கொடுத்து சாகிற பொழுது ஒண்ணுமில்லாம இறந்து போன வள்ளல் அவர் ஒருத்தர் தான் உலகத்திலேயே. 50,000 ரூபாய் வச்சு 5,000 ரூபாய் கொடுப்பாங்க. அவர் 50,000 ரூபாய் இருந்து 60,000 ரூபாய் கொடுத்துட்டு நாளைக்கு 10,000 சம்பாதிப்பாரு. அப்படி ஆளு, அவ்வளவையும் கொடுத்தார். அவர் ஒண்ணு சொல்லுவார், உனக்கு வியாதி வந்தா டாக்டர்கிட்ட போ. ஏன்? டாக்டர் பொழைக்கணும். அவர் மருந்து சீட்டு எழுதி கொடுப்பார், மருந்து வாங்கு. ஏன்? மருந்து கடைக்காரன் பொழைக்கணும்.
மருந்து சாப்பிடாதே ஏன் நீ பொழைக்கணும் டாக்டர் அடகப்ப செட்டியார் சொன்ன விட்டது நான் எட்டாம் கிளாஸ் படிச்ச போது எங்க ஊர்ல நான் எட்டாம் கிளாஸ் சிஎஸ்எல்சியில முதல் மார்க் 1957 டாக்டர் குருசாமி முதலியார் வரிசைக்கு சொல்லிக்கிட்டே போவார் ஆசா ஞான சம்பந்தத்தினுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மரணப்படுக்கையில கிடக்கிறார் கோமா ஸ்டேஜ் கூட்டிக்கிட்டு வர முடியாது ஆசா ஞான சம்பந்தமும் இன்னொரு நண்பரும் வந்து குருசாமி முதலியார் வீட்டு வாசப்படியில தவங்கிடக்கிறாங்க குருசாமி முதலியார் உள்ளே பெரிய புராணம் படிக்கிறவர் சேர்க்கலார கும்பிடுறவர் வெளியில வர்றார் பூஜை முடிச்சு வரார் எப்பவும் பெரியவங்களை பார்க்கறதா இருந்தா பூஜை முடிச்ச உடனே பார்த்தா ரொம்ப நல்லது மங்கையர்க்கரசியார் திருஞான சம்பந்தர் எப்ப பார்த்தார் தெரியுமா மீனாட்சி கோயிலுக்குள்ள போய் சொக்கலிங்க பெருமான கும்பிட்டு விட்டு திருஞான சம்பந்தர் வர்ற பொழுது நேர மங்கையர்க்கரசியார் போய் பார்ப்பார் அதுக்கு முன்னால பார்க்க மாட்டார் ஏன்னா கோயில்ல வழிபாடு பண்ணிட்டு வர்ற பொழுது அந்த அருளோட வருவாங்க குருவருளும் கிடைக்கும் திருவருளும் கிடைக்கும் குருசாமி முதலியார் பூஜை முடிச்சு வெளியில வர்றார் ஆசா ஞான சம்பந்தம் காத்து கிடக்கிறார் இவர் அவர்கிட்ட சொல்றார் அப்பாவுக்கு உடம்பு சரியா இல்லை அப்படியே கோமா ஸ்டேஜ் ஒன்னும் புரியல கொண்டாந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணட்டுமா குருசாமி முதலியார் இப்படியே பார்க்கிறார் வேண்டாம் இன்னும் 20 நாள் ஓடும் கேட்கிறத குடுங்கோ அவர்தான் முடிஞ்சு ஒரு வார்த்தை முடிச்சு வச்சுங்க இன்னும் 20 நாள் ஓடும் என்ன சார் வைத்தியமா இது தத்துவமா கடவுள் திருவருளா அப்படி குருசாமி முதலியார் பெரிய எம்பிபிஎஸ் அந்த காலத்துல வீட்டுக்கு வந்து பார்த்தா இவர் அப்படியே படுத்து கிடக்கிறார் ஆசா ஞான சம்பந்தத்துக்கு கண்ணீர் ஏன் கண்ணீர் அப்பா இறந்து போக போறாரேன்னா எல்லாரும் ஒரு நாளைக்கு போகத்தான் போறோம் நிகழ்ச்சி நிச்சயம் நேரம் சந்தேகம் ஈவெண்ட் இஸ் சர்டன் டேட் இஸ் அன்சர்டன் நான் நினைக்கிறேன் அவரு தான் போறார் அவரு நான் தான் போக போறேன்னு நினைச்சிட்டு இருக்காரு யாரு போறேன்னு அவனுக்கு இல்ல தெரியும் யாரு போவான்னு அதுக்காக அழல ஏன் தெரியுமா அழுதாரு இத்தனை வருஷமா பெரிய புராணத்தை பேசின புண்ணியவான் எங்க போனாலும் பெரிய புராணம் பேசின புண்ணியவான் ஞானத்தின் திருவுரு திருஞான சம்பந்தர் அன்பின் திருவுரு கண்ணப்பர் இப்படி எல்லா ஊர்லயும் போய் பேசினவன் பெரிய புராணம் பேசின மனுஷன் சாகுற பொழுது சிவபெருமான் பேரை கூட சொல்லாம கோமா ஸ்டேஜில் சாகலாமா என்னையா பாவமா இருக்கே சாகுற பொழுது கையும் தொலை பண்ணி அஞ்சலித்து ஓதவும் கற்பியுமே பத்மத்து சாமி சொல்ற சாகுற பொழுது கை கும்பிடணுமா ஓம் நம சிவாயங்கணுமா உயிர் அதோட போகணுமா எப்படி இருக்கு நம்ம அப்படியா போறோம் இங்க பத்து அங்க பத்து அங்க பத்து டே எதிர்த்த விட்டு ஏகாம்பரம் நமக்கு 7000 தரணும் பையன் சரிங்கிறார் அடுத்த விட்டு அண்ணாசாமி நமக்கு 5000 தரணும் சரிங்கிறார் கோடி விட்டு குப்புசாமிக்கு நம்ம 3000 கொடுக்கணும் ஐயையோ உளர்றாரே உளர்றாரே தரணும்னா பொழுதெல்லாம் ஆமான பையன் கொடுக்கணுங்கிற பொழுது உளர்றாரேங்கிறார் நம்ம அதுக்குள்ள தானே உட்கார்ந்து போறோம் ஆவி போனாலும் சாவியை விட மாட்டேன்னு புடிச்சுட்டு இருக்காங்க எப்படி போகணுமா கையும் தொலை பண்ணி அஞ்செடுத்து ஓதவும் கற்பியுமே எங்க அப்பாவுக்கு அது கிடைக்கலையே அழுதார் இன்னும் பெரிய புராணம் பேசின மனுஷனுக்கு கடவுள் இதை கூட செய்யப்படாத ஐயா நான் ஒண்ணு சாக வேண்டாம்னு கேட்கல சாகுற பொழுது கடவுளை நினைச்சிட்டு சாகணும் உங்களுக்கு ஒரு தேவ ரகசியம் சொல்லவா ராத்திரி தூங்குற பொழுது கடைசியா எந்த சிந்தனையோட தூங்குறீங்களோ காலம் வர எந்திருக்கிற பொழுது படிச்சுன்னு அது ஞாபகத்துக்கு வரும் சாகுற பொழுது எந்த சிந்தனையோட சாகுறீங்களோ அடுத்த பிறவியில அது நினைப்புக்கு வரும் சார் சாவுக்கும் தூக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் தூக்கம்ங்கிறது ரிகர்சல் சாவுங்கிறது ஃபைனல்
நம்ம தூங்குற போது என்ன செய்யறோம் சாகிறதுக்கு ரிஹர்சல் பார்க்கறோம் சில பேர் சொல்றான் பணம் மாதிரி தூங்குறான் மாதிரி இல்ல இது ரிஹர்சல் சார் நான் சொல்லல திருவள்ளுவர் உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையின் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு சந்தேகம் வந்து அம்மாட்ட கேட்டுக்கிடுங்க திருக்குறள் நான் சொல்லல சரிதானா சாவுங்கிறது பெரிய தூக்கம் தூக்கம்ங்கிறது சிறிய சாவு சரிதானே நாளைக்கு காலையில முடிச்சுக்குவோம் சாகுற பொழுது எந்த சிந்தனையோட சாகுறியோ பிறக்கிற பொழுது அந்த சிந்தனையோட பிறப்பேன் அதனாலதான் சாகுற பொழுது புழுவாய் பிறக்கணும் புண்ணியா முன்னடி என் மனத்தே வடுவாதிருக்க வரம் தர வேண்டும்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டா அடுத்த பிறவியில அது கிடைச்சிருக்கும் எங்க அப்பா இப்படியெல்லாம் இருந்தவர் சாகிற பொழுது கோமா ஸ்டேஜில தன்னனப்பில்லாம சாகலாமா அழுதார் அந்த 20 நாள்ல 19 நாள் ஓடிடுச்சு நாளைக்கு சாகணும் கேட்டுங்க அவர் சொன்ன தேதிப்படி இவர் கோமா ஸ்டேஜில் கிடக்கிறார் அந்த 20 நாள் காலையில 6 மணி 6:30 இருக்கும் பளிச்சுன்னு முடிச்சார் பக்கத்துல மருமகன் மகன் பெண்டாட்டி மருமகளை பார்த்தான் வீட்டுக்குள்ள போய் விளக்கேத்தி வை அந்த பொண்ணு வேகமா ஓடுது வீட்டுக்குள்ள போய் விளக்கேத்திருச்சு இவரு பூஜை ஆரம்பிச்சிட்டாரு பூஜை பண்ற பொழுது எந்தெந்த பாட்டை எப்படி சொல்லுவாரோ அந்தந்த பாட்டை அப்படியே படுத்த விடுக்கி சொல்லிட்டு இருக்கார் தேவாரம் சொல்லுவார் திருவாசகம் சொல்லுவார் பெரியவரான 2 வரி சொல்லுவார் திரும்ப திருவாசகத்துக்கு போவார் அவருக்குன்னு ஒரு பழக்கம் அவரு ஒரு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கார் 1 மணி நேரத்துக்கு பாட்டு மட மட மடன்னு மடதிறந்த வெள்ளமா கொட்டுது கடைசியா ஒரு பாட்டை சொன்னார் கண்ணை திறந்து பார்த்தார் திறந்த உடுக்கி நின்று வச்சு எந்த பாட்டை சொன்னார் தெரியுமா இத்தனை தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் எல்லாம் சொன்னவர் கடைசியா ஒரு பாட்டை சொன்னார் எல்லாரும் கட்டாயம் சொல்ல வேண்டிய பாட்டு கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே பட்னத்து சாமி பாடின பாட்டு எத்தனை பிழை லிஸ்ட் போடுறாரு பார்த்தீங்களா கல்லா புடையும் கருதா புடையும் கசிந்து உருகி நில்லா புடையும் நினையா புடையும் நின் அஞ்சலித்தை சொல்லா புழையும் துதியா புழையும் தொழா புழையும் 7 புழை எல்லா புழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்மன் அப்படியே அடங்கிருச்சு ஆசாஞ்சா எழுதுறாரு கோமா ஸ்டேஜில இருந்தவரை கடவுள் எழுப்பி கடைசி பூஜை பண்ண விட்டுட்டு இந்த பாட்டை படிக்க சொல்லி திருவடியில் சேர்த்து கொண்டார் பெரிய புராணம் படிச்சா இங்கேயும் நல்லா இருக்கலாம் அங்கேயும் நல்லா இருக்கலாம் எழுதுறது யாரு பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம்